காவல்துறையில் கடந்த 1997 பெண் காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் வாட்ஸ்அப் மூலமாக கலந்தாலோசித்து இந்த 25வது ஆண்டு விழாவை ஒன்றாக இணைந்து கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதையொட்டி விழாவிற்கான ஏற்பாடு தயாரானது. அதன்படி தங்கள் பயிற்சி பெற்ற கோவை PRS மைதானத்திலிருந்து நிகழ்ச்சியை தொடங்கினர். அங்கு தங்களுடைய பயிற்சி இடங்களை சுற்றி பார்த்தனர். பிறகு விடுதி ஒன்றிற்கு சென்ற பெண் காவலர்கள் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஒருவருக்கொருவர் உபசரித்தல், நினைவு பரிசுகள் வழங்குதல், கலை நிகழ்ச்சிகள் என அடுத்தடுத்த சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் சென்றது. இவையெல்லாம் ஒரு பக்கம் சென்றால், மதிய உணவை முடித்துவிட்டு ஒருவருக்கு ஒருவர் அறத்தழுவி 25 வருட காலத்தில் தங்கள் கடந்து வந்த பாதைகளை மெல்ல மெல்ல அசை போட்டனர். தங்கள் பணியிலிருந்த சுமைகள், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள், மகிழ்ச்சியில் குழந்தைகளுடைய கல்வி, எதிர்காலம், காவல்துறையில் தான் சந்தித்த சாதனைகள் என தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, குடும்ப நபர்கள் குறித்தும், தற்போதுள்ள சூழ்நிலைகள் குறித்தும், அடுத்த காவல்துறை எல்லாம் என்ன வியத்தகு சாதனை செய்ய போகிறோம் என்பது குறித்தும் மனம் விட்டு கண்ணீர் மல்க உரையாடினார்கள். பின்னர் ஆணைக்கட்டியில் உள்ள விடுதியில் ஒன்று சேர்ந்து அனைவரும் குத்தாட்டம் போட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. 25 ஆண்டுகால நட்பில் ஒருநாள் எல்லாவற்றையும் மறந்து தங்களுடைய மலரும் நினைவுகளை இயற்கை சூழலில் கொட்டி தீர்த்தனர். அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி பூக்கள் பூத்து குலுங்கின. வாழ்க்கை வாழ்வதற்கே எதையும் சந்திப்போம் என கட்டித்தழுவி அனைவரும் விடை பெற்றனர்.